வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வருகிற 1/9/2021 முதல் மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் எப்படி செயல்படும் என்பதை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. அதை பற்றியும் அதே 1/9/2021 முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு கூட மாநிலம் முழுக்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கீழமை நீதிமன்றங்கள், அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு கீழ் இயங்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களும் தற்போது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஏன் இதை பற்றியெல்லாம் பேசணுன்னா, உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், இந்த COVID-19 என்ற ஒரு நோய் தாக்கத்தால் லாக்டவுன் என்பது வந்து மற்ற துறைகளில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது போலவே நீதித்துறையிலும் இயல்பு நிலை என்பது ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்டு அது படிப்படியாக சரி செய்யப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த நிலையில் மீண்டும் இரண்டாவது அலை என்று ஒன்று வந்து மீண்டும் இயல்பு நிலை சற்று பாதிக்கப்பட்டு தற்போது ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து முக்கிய அறிவிப்புகள் வரும்போது அதை நம்ம கோர்ட் நியூஸ் அப்டேட்ஸ் என்ற ஒரு பிளேலிஸ்டில் நம்ம போட்டு இருக்கிறோம். அதனால் அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நன்றாக புரியும். இப்போது முதல்ல மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தை பற்றி பார்க்கலாம். இந்த COVID-19 லாக்டவுன் இதெல்லாம் ஆரம்பித்த உடன் உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடும் பாதிப்புக்கு உள்ளானது. அதற்கு பிறகு வீடியோ கான்ஃபரன்சிங் என்ற ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டு வழக்குகள் விசாரிக்க வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் விசாரிக்கப்பட்டு வந்தது. அவ்வப்போது நேரடி விசாரணை தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் எழுந்தன. உச்ச நீதிமன்றமும் சில முயற்சிகள் செய்து பார்த்தார்கள். ஆனால் டெல்லி போன்ற டெல்லியில் இருக்கிறது இல்லையா உச்ச நீதிமன்றம், அங்கே இந்த கோவிடுடைய தாக்கமெல்லாம் அதிகமாக இருந்ததுனால ஏறக்குறைய நேரடி விசாரணை என்பது செய்ய முடியவில்லை. முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதனால் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகத்தான் இந்த கோவிட் லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து 99% உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள், அதாவது 1/9/2021 முதல் படிப்படியாக நேரடி விசாரணையை தொடங்கலாம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அது சம்மந்தமான ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அங்கே மிசிலேனியஸ் டேஸ்ன்னு சொல்லுவாங்க, திங்கள் வெள்ளி அந்த நாட்களில் கூட்டம் அதிகம் இருக்கும். அந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்களில் படிப்படியாக நேரடி விசாரணையை கொண்டு வரலாம் என்ற ஒரு 1/9/2021 முதல் நடைபெறும் என்று சொல்லி அதற்கான நடைமுறைகளை தெரிவித்திருக்கிறார்கள். இது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 1/9/2021 முதல் இந்த இறுதி விசாரணை வழக்குகள் ஃபைனல் ஹியரிங் கேசஸில் நேரடி விசாரணை என்பது நடத்தலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வேண்டுமென்றால் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமும் நடத்திருக்கலாம். ஆனால் ஃபைனல் ஹியரிங் கேசஸை, இறுதி விசாரணை வழக்குகளை நேரடியாக விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் கீழமை நீதிமன்றங்களை பொறுத்தவரை, அதாவது கீழமை நீதிமன்றங்கள் என்று சொன்னால் விசாரணை நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றத்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இயல்பான நிலையிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. நான் இருப்பது இப்போ பாண்டிச்சேரியில். இதுவும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இங்கே இயல்பான நிலையில் வழக்குகள், புதிய வழக்குகள் தாக்கல் செய்வது, மனுக்கள் தாக்கல் செய்வது, விசாரணை எல்லாமே ஏறக்குறைய இயல்பான நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வரக்கூடிய தகவல்களிலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த கீழமை நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் நீங்கள் இப்போ வழக்குகள் தாக்கல் செய்யலாம், வழக்கு விசாரணைகள் விசாரிக்கப்படுகிறது. அதனால் இயல்பாக ஏறக்குறைய இயல்பு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. தற்போது குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த 19/7/2021 முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கீழமை நீதிமன்றங்கள் ஏறக்குறைய இயல்பு நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் மோட் என்று சொல்லக்கூடிய வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நடைபெற்றாலும் வழக்கமாக நடைபெறுவது போலவே லிஸ்ட்டில் நல்ல கேசஸ் நிறையா லிஸ்ட் ஆகுது, விசாரிக்கப்படும். வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் சொல்லணும். இப்போ 1/9/2021 முதல்
நேரடி விசாரணை வழக்குகள் நேரடியாக விசாரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றமும் நேரடி விசாரணையை ஆரம்பிக்கக்கூடிய நடைமுறையில் ஈடுபட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் கீழமை நீதிமன்றங்கள் இயல்பான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எதுவும் இதுக்கிடையே மூன்றாவது அலை இதெல்லாம் எதுவும் வராமல் இருக்கணும் என்று நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். இயல்பு நிலை எல்லா துறைகளும் திரும்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.